ஆட்சி மசாலா வழங்கும் மணிச் செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ மற்றும் வெல்டெக் சூட் அண்ட் தோத்திஸ். உத்தரப்பிரதேசத்தில் தொடர்வண்டி தடம் புரண்டு விபத்துக்குள்ளானதில் 6 பேர் உயிரிழப்பு, 50 பேர் படுகாயம். புதிய தொலைத்தொடர்பு கொள்கை மூலம் கைபேசிகளுக்கான ரோமிங் கட்டணம் நீக்கம், நடுவண் அரசு அறிவிப்பு. கிங்ஃபிஷர் வானூர்தி நிறுவனத்தின் 4வது காலாண்டு வருவாய் 1100 கோடி ரூபாய் இழப்பு. கர்நாடகாவில் பெட்ரோல் மீதான வரி விரைவில் குறைக்கப்படும் என முதலமைச்சர் சதானந்த கவுடா தகவல். பிஜு ஜனதாதள கட்சியில் ஏற்பட்டுள்ள பிளவுக்கு விரைவில் தீர்வு, முதலமைச்சர் நவீன் பட்நாயக் உறுதி. பொருளாதார வளர்ச்சியில் ஏற்பட்டுள்ள சரிவுக்கு உற்பத்தி துறையே காரணம் என நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி கருத்து. முழு அடைப்பு போராட்டத்தையொட்டி குமரியில் 12க்கும் மேற்பட்ட அரசு பேருந்துகள் மீது கல்வீசி தாக்குதல், பதற்றம் நீடிப்பு. புதுக்கோட்டை இடைத்தேர்தலில் வாக்காளர் அடையாள அட்டை மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் என அறிவிப்பு. தயாரிப்பாளர்கள் சங்க போட்டி பொதுக்குழுவுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கக்கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. சதுரங்க போட்டியில் 5வது முறையாக வாகையர் பட்டம் வென்ற தமிழக வீரர் விஸ்வநாதன் ஆனந்துக்கு ஆளுநர் ரோசையா வாழ்த்து. ஆட்சி மசாலா வழங்கிய மணிச் செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ மற்றும் வெல்டெக் சூட் அண்ட் தோத்திஸ்.